உச்சிஷ்ட மகாகணபதி நமக்கு ஸ்ரீ வேலப்பதேசகிரி போற்று உங்களுக்கு ஒரு மரணி வணக்கம். உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார். ஸ்ரீசுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு ராசியின் ராகு கேது பயிற்சி பலாபலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வருஷம் இன்னைக்கு பார்க்கும்போது கடக ராசி. கடக லக்னமாக இருந்தால் பொருந்தும் ஆண் பெண் அனைத்து வயதினருக்கும் எழுதியிருக்கேன் பார்க்க. பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் நலமே. கடகராசிக்கு ஒரு விடிவு காலம் வரப்போதுன்னே சொல்லலாம். போன வருடம் எட்டுல சனி இருந்து அவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. கொஞ்ச நாளா பாருங்களேன், நீங்க கடகராசிக்கு அது யாரை கேட்டாலும் மனக்குழப்பம், முடிவு எடுப்பதில் தாமதம், எந்த ஒரு விஷயமே உடனே நடக்க மாட்டேது, ஸ்லோவா நடக்குதுங்க. கை கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, கைக்கு வரமாட்டேது. இந்த பதிலாம் சொல்லாத ஆட்கள் இல்லை. கடைசியில கோபம் மட்டும்தான் மிச்சம். கோபம் வருது, வருத்தம் வருது, விஷயம் நடக்கல, அதெல்லாம் முடிவு வந்தாச்சு. உங்கள் ராகு பகவான் பத்துல இருந்து உங்க பாக்யஸ்தானத்துக்கு வந்து உங்க பாக்யஸ்தானத்தை அபிவிருத்தி செய்கிறார். ராகுனா பிரம்மாண்டா, ராகுனா டெவலப்மெண்ட். அப்ப உங்க உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது மட்டும் இல்லாம பாக்யஸ்தானம், இரண்டுமே உங்களுக்கு டெவலப்மெண்ட். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கு. கேதுவோட பார்வையும் கேதுவோட கட்டுப்பாடும் சொல்லுவோம். உங்கள் பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட். போன டைம் பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடு குறையும். போன டைம்லாம் பணம் கத்தலை, எதிர்பார்த்த உழைத்த உயர்வு உயர் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வர வேண்டிய பணம் வரல, ஒரு மன இறுக்கத்தில் இருந்ததெல்லாம் விடிவு வந்தாச்சு. பணம் எங்கிருந்தோ வரும்னு சொல்லுவோம், எதிர்பாராத வகையில் பணம் வரும். போன வருடம் பார்த்தீங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் இது சார்ந்தது வாங்குறது விற்கிறது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். இந்த வருஷம் அதை தவிர்த்துருங்க, கட்டாயமா வாங்கியே ஆகணும், வேற வழி இல்லை. அப்படின்னா பிறந்த ஊர் விட்டு வெளியூர்ல வாங்குங்க, உள்ளூர்ல வேணாம். உள்ளூர்ல தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. தோப்பு வாங்குறேன், அது வாங்குறான், தட பிரச்சனையா இருக்கும். டாக்குமெண்ட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். சரி, உறவினர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள்ல மதிப்பு குறையும், சாரி மதிப்பு கூடும். அதோட முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்ல வந்தேன்னா, மதிப்பு கூடுறது மட்டும் உங்க மேல கொஞ்சம் ஜெல்லஸ் வரலாம். அப்ப அவங்க உங்களை ரொம்ப பெருமையா உங்களோட பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவங்க டெவலப்மெண்ட் இருக்கு. இப்ப பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுங்கம்போ, இது ஒரு பரிகாரம் கூட. என்ன பரிகாரம்னா, நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா போன டைம் திருமணம் சம்பந்தப்பட்டது நிறைய பேத்துக்கு நடக்கல. ராசியா லக்னமோ கடகராசி கடக லக்னத்துக்கு நடந்தவங்களுக்கு திருப்தி இல்லை. இதுக்கு உங்க ஏழாம் அதிபதி சனி எட்டில் நின்று தசை நடத்துவதால், சந்திரனுக்கு எட்டில் இருப்பதா அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, அது போல இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், எட்டாம் இடம்ங்கிறது இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ஆர்டி, இதெல்லாம் சொல்லணும். பொதுவாக இன்சூரன்ஸ் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா ஒரு 8000 ரூபா எடுத்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுங்க, அதுவும் கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும். டெபாசிட் பண்ணிட்டு பாருங்க, இது ஒரு ரிலாக்ஸேஷன். சரி, கடவுள் ரீதியாக என்ன பரிகாரம்னா, சனீஸ்வரனுக்கு எட்டு எள்ளுரண்டை தீபம் ஏற்றலாம், இல்லை எட்டு விளக்கு போட்டு கும்பிடலாம். இதை கும்பிட்டே ஆகணும், அப்போ தான் கணவன் மனைவி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் வரன் கூடும். இன்னொன்று வாழ்வியல் பரிகாரம் மாதிரி நான் சொல்லுவோம். வாழ்க்கையில் நம்ம இருக்கிற யூஸ் பண்ணுற பொருட்கள் ரீதியாக பரிகாரம் சொல்லுவோம். அதில் கடகராசி கடக லக்னத்தை யாராவது திருமணம் ரொம்ப தாமதமாயிட்டுன்னா, கொர்க்கடையில் டிஷர்ட் யூஸ் பண்ணுங்க. அம்மா சிம் கார்டு ஃபோனு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள். போன டைம் சிம் கார்டில் சொல்லியிருந்தேன், பேங்க் அக்கௌண்ட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, கொர்க்கடையில் டிஷர்ட் பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். இதே பெண்ணாக இருந்தால் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பயன்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி இதாக இருக்கு, ஒரு பெண் கணவன் கணவர்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்க, இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். சரி, இந்த குழப்பத்திலிருந்து விடுபட கூடிய சீக்கிரம் வந்துருச்சு. குழப்பம் பாருங்க, ரீசெண்டாக இதில் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்க சாம்சங் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு சூட் ஆகாத ஃபோன் சாம்சங். அது சாம்சங் ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா ஒரே ஒரு சிம் தான் இருக்கும், டூயல் சிம் போடக்கூடாது. இதனால பாருங்க, சாம்சங் ஃபோன் சூட்டபிள் இல்லை, அப்படியே வந்துட்டா டூயல் சிம் போடக்கூடாது. இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது போனால் ஒன் பிளஸ், விவோ, அல்லது பார்த்தீங்கன்னா எம்ஐ, இந்த பிராண்டு தான் சூட்டபுளாக இருக்கும் இவங்களுக்கு. நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இடம் மாற்றம் வரப்போகுது, தொழில் சார்ந்து வீடு சார்ந்து ஒரு இடம் மாற்றம் உண்டு. அது நல்ல வழியாகவே இருக்கும், பயன்படுத்திக்கலாம், இதாக இருக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லைன்னா குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சார்ந்து உங்களுக்கு கௌரவம் வரப்போகிறது. அப்போ சார் அஷ்டமத்து சனி இருக்கேன் சார், இவ்வளோ விஷயம் நடக்குமா? அனைத்துமே நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்.
பட் நடக்க போகிறது கன்ஃபார்ம் தான். கொஞ்சம் மெடிடேஷன் மாதிரி மட்டும் பண்ணிக்கங்க. பொதுவாகவே இந்த வருடம் ராகுக்கேது அனைத்து ராசிக்கும் நல்லது தானே, அப்போ உங்களுக்கும் பெட்டராக தான் இருக்கும். உங்கள் ராகுக்கேது எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுப்பார். இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகத்தில் ராகு இருந்தால் யோகம் தான் சொல்லுவோம், அது பாடல்கள் ஜோதிட பாடல்கள் இருந்து எல்லாமே அப்படி தான் வரும். சரி, இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இந்த ஜாதகர் நல்லா பாருங்கள், இந்த அதாவது ஜாதகர் கடகராசி கடக லக்னம் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை கொஞ்சம் ப்ரொமோஷன் வரணும், இந்த ப்ரொமோஷன் டிலே ஆகுது, இன்னும் குயிக்காக கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு சிறந்தது. கலைத்துறையினருக்கு சூப்பராக இருக்குது. மாணவர்களுக்கு இப்போ தான் முதல விட படிப்பில் இன்னும் யோகம் நல்ல மார்க் வரும். இந்த டைம் கடகராசிக்காரங்களும் நல்ல மார்க் எடுப்பாங்க. முதல்ல விட இப்போ 10th + 2 அந்த படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சூப்பர் மார்க் வரும். உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி எதிர்பார்த்த வகையிலே கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. காம்படிஷன் எக்ஸாம்லாம் சொல்லலாம், மூணில் கேது பயணிக்கும் பொழுது ஷார்ட் அண்ட் சொல்லுவாங்க, அப்போ டிக் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் ஈஸியாக வின் பண்ணலாம். கம்யூனிகேஷன் மட்டும் டெவலப் பண்ண வேண்டி வரும். பிற மொழி பாடத்திட்டங்கள் அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ உங்கள் ராகு கேது சம்மந்தப்பட்டது கடகராசிக்கு நிறைய சொல்லியிருக்கேன், இதை பாருங்கள். ஹெல்த் வைஸ் மட்டும் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். உங்கள் தாய் தந்தையருக்கு ஹெல்த்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். உங்களுக்கு இல்லை, உங்கள் தாய் தந்தையருக்கு ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். ரொம்ப வயதானந்தா மாஸ்டர் செக்கப்பு ஜெனரல் செக்கப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மனசு தான் மருந்து, மனசை மட்டும் பக்குவம் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்காவது ஜோதிடம் பார்க்கணும், வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பார்க்கணும், கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சந்தேகம் ஏதாவது வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதிலடிச்சிட்டு வரேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.